கட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீயேத்தம் இம்மாலை வானம் மொத்தம் இரு பூசிக்கொள்ளும் சத்தம் இங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ துளி மையல் உண்டாச்சே அவள் மையம் கொண்டாச்சே
Thank you.
மடிமணந்த மகளே, தேனார்ந்த தீம்சூனைசல் திருமாலின் குன்றம், தென்குமரி ஆயிடனில் செங்கோல் கொள் செல்வி, காணார்ந்த தேனே கற்கண்டே தாயே தமிழே என் கண்ணே, நின் பொற்பாதம் பணிகின்றேன். மாலகுடங்கள் மல்கிய நகரம், மங்கள வாசனை மணக்கும் நகரம், ஆடல் அரங்குகள் அலையெழும் நகரம், அஞ்சும் சீரடி அணங்குகள் நகரம், காஞ்சும் தமிழ் இசை பொங்கிடும் நகரம், காஞ்சும் தமிழ் இசை பொங்கிடும் நகரம் தேவகோட்டை மாநகரில் இன்று அருமையான ஒரு மனவிழா. அதில் எங்கள் வெள்ளையன் சண்முகவள்ளியை திருமணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த இனிய பொழுதில், இந்த விழாவிற்கு முன்னின்று அதனுடைய பக்கபலமாக இருந்து பெரியவர் ஜமீன்தார் சோமநாராயண செட்டியார் அவர்களே, என் மரியாதைக்குரிய குரு டாக்டர் ஏஆர்எல் அவர்களே, திருமதி ஏஆர்எல் அவர்களே, என்னுடைய மதிப்பிற்குரிய அருமை சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி அம்பலம் அவர்களே, இங்கு அருமையான வாழ்த்துறை ஒன்று வழங்குவதற்காக, வாழிய பல்லாண்டு என்ற தலைப்பில் வாழ்த்துவதற்காக, ஒரு அருமையான உரை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்ற என் அருமை சகோதரர் பாரதி அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற இரண்டு குடும்பத்தைச் சேர்ந்த பெரியவர்களே, நல்லோரே, நாட்டோரே, நகரத்தாரே, உங்கள் அனைவருக்கும் இந்த அனுபவத்தில் சிறியவரின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த விழாவில் நான் கலந்து கொள்வதற்கு என்னை இவர்கள் அணுகிய போது, வருகிறேன் என்று சொல்வதை தவிர வேறு வார்த்தை சொல்வதற்கு வழியில்லை. ஏனென்றால் இங்கு காலையில் திருமணம் செய்து கொண்டிருந்த திருமணம் செய்த வெள்ளையன் உடைய அப்பத்தா என்னுடைய பெரிய தாயார் மகள். அதாவது பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அந்த பாசம்தான் இங்கு என்னை அழைத்து வந்தது. காசியிலிருந்து திரும்பி இரண்டு நாட்களாக கடுமையான ஜுரம் இருந்த போது, இன்று இந்த காய்ச்சலை காரணம் சொல்லி இதை தவிர்ப்பதா, இல்லை இதற்கு வருவதை காரணம், இது கண்டிப்பாக வந்துவிட வேண்டும் என்ற ஒரு கேள்வி வந்தபோது, என்னுடைய பாசம்தான் விஞ்சி நின்றது, அந்த பாசத்தால் தான் நான் இப்போது உங்கள் முன்பு நின்று கொண்டிருக்கிறேன். இந்த விழாவில் முதலில் இந்த விழா திருமண நாள் இருக்கிறது பாருங்க, ஒரு அருமையான நாளாக அமைந்திருந்திருக்கிறது. மாப்பிள்ளை வெள்ளையன் வீட்டார் சபாரத்தனம் குடும்பத்தார் அரியக்குடியைச் சேர்ந்தவர்கள். அரியக்குடியைச் சேர்ந்தவர்கள் திருவேங்கட பெருமானை தனக்காக உடையவர்கள். திருவேங்கட பெருமான் அவருடைய நட்சத்திரம் திருவோணம். அந்த திருவோண நட்சத்திரையே இந்த திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது இந்த திருமணத்தின் முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, நேற்று செந்தியிலே வெகுண்டு எழுந்து சூரனை சம்ஹாரம் செய்து கொண்ட திருமுருகன், இன்று அதை தொடர்ந்து திருக்கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த திருக்கல்யாணம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலேயே இந்த திருக்கல்யாணமும் நடந்து கொண்டிருக்கிறது. இது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு, இந்த குடும்பம் இரண்டு நல்ல குடும்பங்களின் சங்காமம். அரியக்குடியில் இந்த குடும்பத்தார் வழி வழியாக
தர்ம சிந்தனை படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், கவிஞரை உருவாக்கி இருக்கிறார்கள், கோவிந்தன் எங்கள் அருமை தம்பி அரசியல்வாதியை உருவாக்கி இருக்கிறார்கள், தொழில்வாதியை உருவாக்கி இருக்கிறார்கள். சபாரத்தனத்தை பற்றி உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. சபாரத்தன் ஒரு அருமையான பேச்சாளர், ஒரு அருமையான கவிஞர், ஒரு அருமையான எழுத்தாளர். சபாரத்தனுடைய சேவை இருக்கிறது பாருங்க, அளப்பரிய சேவை. இங்கு இருக்கின்ற கிறித்தவ பள்ளியில் கிட்டத்தட்ட 15-20 ஆண்டு காலம் பெற்றோர் ஆசிரியர் பெற்றோர் அந்த சங்கத்தின் தலைவராக இருந்து தனக்கென்று ஒரு பெயரை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சேவை மனப்பான்மை எத்துணை பேருக்கு இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. பக்தி படைத்த மனிதன் கோவிலை நோக்கி செல்கிறான், சேவை செய்கின்ற மனிதனை நோக்கி இறைவன் வருகிறான், இறைவன் வருகிறான். அப்படி சேவை செய்கின்ற மனம் படைத்த அந்த சபாரத்தினத்தை பற்றி சொல்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து இந்த திருமணம் செய்து கொண்டிருக்கின்ற இவர்களை பற்றி இவர்களுக்கு ஓரிரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 15 நிமிடங்கள் தான் பேசுவதாக நானும் சொல்லி அவர்களும் ஒப்புக்கொண்டு மைக்கில் உங்கள் முன்பு நிற்கிறேன். எனக்கு நீண்ட நேரம் பேச வேண்டும் என்ற ஆசைதான். ஏனென்றால் அதாவது உடல் நலத்தை கருதி 15 நிமிடங்கள் பேசுவது போதும் என்று எனக்கு தோன்றியது. இவர்களுக்கு நான் சொல்ல வேண்டுவதெல்லாம் பக்தியோடு இருங்கள். பக்திக்கு வயது கிடையாது. பக்தி என்பது எந்த மனிதன் பக்தியோடு இருக்கிறானோ அவனுக்கு இறைவன் வருகிறான். பக்தியோடு இருங்கள். இறைவன் தருவதை யாரும் நிறுத்த முடியாது, இறைவன் தராததை யாரும் தர முடியாது. ஆகவே இறைவனிடத்திலே நீங்கள் எத்துணை தூரம் இந்த நம்பிக்கையை வைக்கிறீர்களோ இறைவன் அங்கு வருவார். பக்தியோடு இருங்கள். ஏனென்றால் பக்திக்கு வயது கிடையாது. 60 வந்தால்தான் காசிக்கு போகலாம், 70 வந்தால்தான் காசிக்கு போகலாம், 15 வயதில் போகக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது. என்னுடைய கழுத்தில் இப்போது ருத்ராட்சமணி இருக்கிறது. இந்த ருத்ராட்சமணி போட்டபோது எனக்கு 1.5 வயது. என் தாயார் எங்கள் ஊரிலே ஆறாவேலிலே வேறு யாரும் 1.5 வயது ருத்ராட்சமணி போட்டதாக எனக்கு தெரியவில்லை. என் தாயார் தேவகோட்டையில் இருக்கின்றவர்களை பார்த்துத்தான் ருத்ராட்சமணி போட்டதாக சொன்னார். ஏனென்றால் ருத்ராட்சமணி 1.5 வயதில் போட்ட போது இன்றும் அது இருக்கிறது. அது எனக்கு இறை உணர்வை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆகவே இறை உணர்வு இருக்கிறது பாருங்கள். அந்த இறை உணர்வு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க வேண்டும். 1, 2, பாசத்தோடு இருங்கள், அன்போடு இருங்கள். பாசமும் பற்றும் கடையிலே விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் அல்ல, விற்பனை ஆகின்ற பொருட்கள் அல்ல, ஒரு ஒரு கையை பிடித்து ஊசியை குத்தி ஏற்றக்கூடிய பொருள்கள் அல்ல. இவையெல்லாம் காலம் காலமாக இயற்கையோடு ஏந்து நம்மோடு வர வேண்டியவை. அவற்றை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள், வளர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் வாழ்கின்ற போது சொர்க்கம் என்பது இங்கே இருக்கிறது, அங்கே இல்லை. சொர்க்கம் என்பது ஒரு மனிதனுக்கு பின்னால் இருக்கிறது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யார் சொர்க்கத்தை நேரில் போய் பார்த்தார்கள், யாரை பார்த்ததில் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒருவர் மற்றவருக்காக வாழ்வது, கணவன் மனைவிக்காக வாழ்வது, மனைவி கணவனுக்காக வாழ்வது என்கின்ற போது சொர்க்கம் இங்கேதான் இருக்கிறது, அங்கே இல்லை. ஆரம்ப காலத்தில் ஒன்றை சொல்வார்கள், வாழ்வதற்கு இறைவன் அதாவது கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்ற போது முதலிலே 6 எழுத்தை கைக்கொள், அந்த மந்திரம் சரியாக வராவிட்டால் 7 எழுத்து மந்திரத்தை கைக்கொள் என்று சொல்வார்கள். இது அந்த காலத்தில் ஒத்து வரும், இந்த காலத்தில் ஒத்து வராது. 6 எழுத்து மந்திரம் என்பது என்ன? அடக்கிப்பார், கணவன் மனைவியை அடக்கிப்பார். அது ஒத்து வரவில்லையா? அடங்கிப்போ. இது இரண்டும் அந்த காலத்திற்கு ஒத்து வரும், இந்த காலத்துக்கு ஒத்து வராது. அப்படி என்றால் இப்போது எப்படி வாழ வேண்டும்? விட்டு கொடுத்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். முதலிலே ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் புரி, எப்போது அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இருக்கிறதோ அப்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வராது. ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கீழாப்பை விஸ்வநாதன் சொல்லுவார்,
காந்தி கஸ்தூரிபா போல் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு பெரிய மகான் பேர்களை சொல்லி இவர்களைப் போல் வாழுங்கள் வாழுங்கள் என்று வாழ்த்திக் கொண்டே இருக்கிறீர்களே, இவர்கள் வாழ்ந்ததை யார் நேரில் போய் பார்த்தீர்கள்? ஏன் அவர்கள் பெயர்களை சொல்லி வாழ்த்துகிறீர்கள்? என்னையும் என் மனைவியையும் போல் வாழுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நீங்கள் வாழ்த்துகின்றவர்களை தயாராகி கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். வாசுகி வள்ளுவன் போல் என்று எப்போதும் சொல்வார்கள். ஒரு கணவன் வள்ளுவனுடைய கதையை படித்தான். படித்து முடித்தவுடன் முடிவெடுத்தான், தன்னுடைய மனைவி வாசுகி போல் இருக்கிறாளா என்று டெஸ்ட் செய்து விட வேண்டும் என்று. வீட்டுக்கு சென்றான். அதாவது வாசுகி தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்தாள். வள்ளுவன் வாசுகி என்று அழைத்தான். அந்த கயிறையும் வாளியும் அப்படியே விட்டுவிட்டு ஓடி வந்தாள் வாசுகி. அந்த கயிறும் வாளியும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அப்படியே நின்றது, அப்படியே நின்றது. இதான் வள்ளுவன் வாசுகியின் கதை. இதை டெஸ்ட் செய்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்ட கணவன் வந்து பார்த்தான். எதேச்சையாக அவர் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்தார். கல்யாணி 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 என்று சத்தமிட்டான். இவர் கல்யாணி கூப்பிடுகின்ற போது உள்ளபடியே அவள் வாளியை இறைத்துக் கொண்டிருந்தாள். அந்த கப்பி சிக்கியது. சிக்கிய போது அது நின்றது. நின்றவுடன் இவர் கூப்பிட்டு சத்தமிடுகிறான் இந்த மனிதன் என்று அப்படியே விட்டுவிட்டு அவன் அங்கிருந்து வந்தாள். ஜன்னல் வழியாக பார்த்த கணவன் நினைத்தன், ஆகா நமது கல்யாணி வாசுகிதான் என்று ஒரே சந்தோஷம் இவனுக்கு. உடனே பார்த்துவிட்டு, நான் நினைத்தபடியே நீ இருக்கிறாய் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது அந்த இயற்கையாகவே அந்த கப்பியில் இருக்கக்கூடிய சிக்கல் சரியாகிவிட்டு வாளி உள்ளே விழுந்து விட்டது. உடனே, ஆகா நான் அப்படி நினைத்தேன், நீ அப்படி இல்லையே என்று வருத்தப்பட்டான். உடனே மனைவி கூறாக சொன்னாள், முதலிலே அந்த வாளி சிக்கி பாளி அப்படியே நின்றது. ஏன் தெரியுமா? நான் வாசுகி என்பதால். அது உருவி கொண்டு உள்ளே விழுந்தது ஏன் தெரியுமா? நீ வள்ளுவன் இல்லை என்பதால் என்று சொன்னாள். இது அப்படி ஒன்று. இன்னொன்று, அமீனா வீட்டில் கல்யாணம் நடந்தது. அமீனா பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள். இவள் புருஷனிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தாள், நான் அருமையாக சமைப்பேன் அருமையாக சமைப்பேன் அருமையாக சமைப்பேன் சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஒரு நாள் புருஷன் மனைவியை மட்டும் வீட்டில் இருந்தார்கள். நீ அப்படி என்ன அருமையாக சமைப்பாய் என்று கேட்டால், பால் பாயாசம் வைப்பேன் என்றாள். சரி, பால் பாயாசம் வை என்றாள். அடுப்படியில் நுழைந்தவள் ஒரு மணி நேரத்துக்கு வெளியில் வரவில்லை. புருஷன் அங்கு போய் பார்த்தான். கையிலே ஒரு புத்தகத்தை வைத்து பால் பாயாசம் பால் பாயாசம் பால் பாயாசம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். இவன் கணவன் கூப்பிட்டு, என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய், பால் பாயாசம் சொல்லிவிட்டு உள்ளே வந்து இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றார். இவள் சொன்னால், உங்களுக்கு என்ன தெரியும், சாப்பிடத்தால் தெரிந்ததை பாருங்கள் என்று புத்தகத்தை கொடுத்தார். அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தது, அந்த பாயாசம் வைத்து முடிக்கின்ற போது பாத்திரத்தை இறக்குவதற்கு முன்பு ஏலம் போடவும் என்று எழுதியிருந்தது. ஏலம் என்றால் ஏலக்காய். ஏனென்றால் அமீனா மகள் அல்லவா, அதனால் மூன்று முறை பால் பாயாசம் பால் பாயாசம் பால் பாயாசம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு அருமையான நிகழ்வு. இதில் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு, அதாவது எப்படி என்றால், ஒரு புறம் பெண் சைடு மற்றொரு புறம் ஆண் சைடு. பெண்ணினுடைய ஆயா ஜானகி ஆச்சி அவர்கள் என்னுடைய மரியாதைக்குரிய தெய்வத்திரு பி சி டி லக்ஷ்மணன் செட்டி அவருடைய பேத்தி. சிறு வயதிலிருந்து எந்த கூட்டமாக இருந்தாலும் தம்பி என்று சொல்லாமல் அவர்கள் போனதில்லை. நான் ஒரு காலத்தில் அவர்களை பார்க்கின்ற போது நீதிபதியாக பார்த்ததில்லை. அவருடைய மகளை இந்த வீட்டில் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறது. ஊனாவி என்றான ஃபேமிலி எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் பிறந்தவர்கள் அந்த இந்த வீட்டில் வந்து வாக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து இது இந்த குடும்பத்தில் எனக்கு ஏற்பட்ட பாச உணர்வுகள். அதேபோல் அரியக்குடியில் பிறந்தது எங்கள் பெரியதாயார் மகள் வீடு. எந்த காலத்திலும் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தபோது அவர்களுடைய பெரியதாயார் மகளுக்கு பகச்சாலை ஆட்சிக்கு உரிய உறவு நான் தான். அப்போது சிறிய கொடியன் நான். அவர்கள் எங்கள் வீட்டில் எல்லோரையும் விட்டுவிட இணைந்தால் அவருடைய ஆயா ஐயாவனுடைய பேர் எனக்கு செல்லப்பன் என்று மறுபெயரும் உண்டு. எப்போதும் என் பக்கத்திலே அவர் பக்கத்திலே நான் இருக்க வேண்டும், இல்லை என்றால் என்னை விடமாட்டார்கள். என் தாயார் சொல்வார், இதோ இருக்கிறான் செல்லப்பன், அவரை பிடித்துக் கொண்டு நீ செல் என்று சொல்வார்கள். அந்த பாச உணர்வு இருக்கிறது பாருங்கள். அதன் விளைவுதான் இன்று இப்போது நான் உங்கள் முன்பு இருக்கிறது. இந்த திருமணத்தில் எல்லோரும் கலந்து கொண்டவர்கள் எல்லோரும் அவர்கள் ஒரு திருமணத்திற்கு வந்த உணர்வோடு இல்லாமல்
ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டு திருமணம் போது மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மையான வாழ்த்து. வாழ்த்து என்பது இவர்கள் பெற்றிருக்கின்ற வாழ்த்து, நெஞ்சார பெற்ற வாழ்த்து. எப்போதும் வாயார திட்டுங்கள், நெஞ்சார வாழ்த்துங்கள். இவர்கள் வாழ்த்து பெற்றிருக்கின்ற வாழ்த்து, நெஞ்சார பெற்ற வாழ்த்து. அரசும் வாழ்த்த வேண்டும் என்பதற்காக எங்கள் எம்எல்ஏ அவர்கள் வந்தார்கள். நீதியும் வாழ்த்த வேண்டும் என்பதற்காக எங்கள் மூத்தவர் குரு ஏஆர் அவர்களும் நானும் வந்தோம். நகரத்தார் சங்கங்களும் வாழ்த்த வேண்டும் என்பதற்காக திருச்சி நகரத்தார் சுப்பையா அவர்கள், என்னுடைய அருமருமல் சுப்பையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். முந்தைய தலைவர் வந்திருக்கிறார்கள், இன்றைய தலைவர் வந்திருக்கிறார்கள். பல நகரத்தார் சங்கங்களிலிருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள். ஊர் மக்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த வாழ்த்துக்கள் என்றும் நிறையட்டும். 16 பெற்று என்றும் நீங்கள் வெறுங்கள். உங்கள் வாழ்வு மகளோடு அமையட்டும் என்று சொல்லி, ஏறு புகழ் சொக்கனோடு ஏறு முகில் மீனாள், ஏந்தி விளையாட வரும் சாந்தமதியானாள், நூறு மல சூடி வரும் கார்குழலி வண்ணம், முதலில் ஒரு குங்குமமும் இளைய வரும் சின்னம், ஊறுபடு மாற வரும் ஓடி வரும் போது, உற்றதுனை நான் என உரைக்கும் ஒரு மாது, ஆறுபடை வீடு பெறும் மைந்தனது அன்னை, ஆண்டு வர காணுகிறோம் மாமதுரை மண்ணை, அங்கையக்கன் செங்கமல சங்கொலி முழங்க, பங்கையங்கள் கூம்பியவள் வாதமும் வணங்க, தங்கமணி சுந்தரனின் தோழவளை தாங்க, பங்கு கொடும் பான்மையினை பார்த்தவர்கள் ஏங்க, கூடலனும் மாமதுரை கூடி வருவோம், கோவில் விழுந்து இழுந்து கோடி வருவோம். நன்றி, வணக்கம்.